நாடு முழுவதும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டு கோடி கட்டுமான தொழிலாளர்களுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உதவித்தொகை மாநில அரசுகளின் மூலம் கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பணத்தை வங்கிக் கணக்குகளில் செலுத்துவதற்காக ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மாநில அரசுகள் நிவாரணப் பொருட்களையும் சேர்த்து வழங்கியுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இந்த பணிகளில் மாநில அரசுகளையும் தொழிலாளர் நல வாரியங்களையும் ஒருங்கிணைக்கும் முக்கிய பணியை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் மேற்கொண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் பணம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களில் அதிக பாதிப்பை சந்திப்பவர்களாக கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளதாகவும் சொந்த ஊர்களிலிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் அவர்களின் நலன்களை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது